வெல்கம் இப்போ சூப்பரான ஒரு லவ் சாங் இருக்கல் வீடியோவை எப்படி சிம்பிளா மேக் பண்ணதை பற்றி பார்ப்போம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சேனலுக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட்டிங் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க நைன் இன்ட்டு சிக்ஸ்டீன் ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க மேலே இமேஜ் அசட் இருக்கும் அதை செலெக்ட் பண்ணிட்டு பிளாக் கலர் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷனை ஒரு ஃபிஃப்டீன் செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் காண கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ பார்க்குற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல்ஸ் வரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே ஃப்ரேம் இமேஜ் க்ரீன் ஸ்க்ரீன் இமேஜ் கொடுத்துருப்பேன் அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க அதோட டைம் ட்யூரேஷனே வீடியோடய எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த இமேஜை செலக்ட் பண்ணி ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா குரோமோக்கி ஆப்ஷன் இருக்கும் அதை எனபிள் பண்ணிவிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த க்ரீன் மட்டும் ரிமூவ் ஆயிருக்கும் அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேஷரேஷன் மட்டும் ஃபுல்லாக மைனஸ் அண்ட்ரில் கொடுத்துருங்க இப்போ எகைன் வீடியோவோட ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயரை காண கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஃபோட்டோவை வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ கப்புல்ஸாக இருந்தாலும் சரி இதில் தனியாக சோலோவாக இருந்தாலும் சரி ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ மட்டும் கவர் பண்ணணுமோ அந்தளவுக்கு ஃபோட்டோ ஜூம் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கிராப் பண்ணிக்கலாம் ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்கள் ஃபோட்டோஸ் தேவையோ அளவுக்கு ஃபஸ்ட்டு கிராப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணுங்கள் இப்போ ஜூம் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு தெரிய டாட்டா கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கில் போய்டும் இப்போ நீங்கள் உங்களோட ஃபோட்டோவை கரெக்டாக அலைட்மெண்ட் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டாக அலைட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ வீடியோவோட ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயரை காண கிளிக் பண்ணுங்கள் லிரிக்கல் வீடியோவை கொடுத்துருப்பேன் ஸோ லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிளண்டிங் ஆப்ஷன் வரும் அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணுங்கள் லிரிக் ஷேவ் ஆகும் இப்போ லிரிக்ஸை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க ஜூம் பண்ணிவிட்டு இதை வந்து மேலே செட் பண்ணிக்கோங்க இப்போ நான் எப்படி செட் பண்ணிருக்கேன்றத பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த இடத்துலையும் செட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல கூட நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த இடத்துல தேவைப்படுதோ நீங்கள் அந்த இடத்துல கரெக்டாக வந்து உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் இதை வந்து செட் பண்ணிக்கோங்க இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயரைக்கான காண பண்ணி டெக்ஸ்ட் ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல எதாவது வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இல்லை வீ வந்து டைப் பண்ணிக்கிறேன் பட் உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை ஆட் பண்ணிட்டு ஓகே ரெண்டு எமோஜி கூட பக்கம் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆட் பண்ணியிருக்க மாதிரி ஆட் பண்ணிட்டு ரைட் சைடு டபுள்யூ ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபாண்ட்ஸ் வேணாலையும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃபான்ட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு டிக்கை காண கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ அந்த ஃபாண்ட்டோடைய சைஸு அதை வந்து லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி மேலே செட் பண்ணிக்கோங்க இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் வேறு ஃபேன்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தாலையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு ஃபாண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஃபாண்டோட சைஸை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம் இல்லை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அது இங்கு இவரோட சைஸ் தான் செட் பண்ணிவிட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட் ஸ்டூடியோ டைம்டிச்சுன்னு வீடியோவோடய எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன் ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள் அப்படி பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க எகைன் பேக்கில் வந்துடுங்க கீழே ஃபில்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அதில் பேசிக்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணி பி ஜீரோ ஃபைவ் எஃபெக்டாக கிளிக் பண்ணிவிடுங்க அப்படியே பேக்கில் வந்துட்டு பிளண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ மூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்ட் எஃபெக்டோட வீடியோ வந்து சூப்பராக வந்து ஷூவ் ஆகும் இப்போ நம்ம சிம்பிளாகவே வீடியோ வந்து மேக் பண்ணியிருப்போம் இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துட்டு மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி தேவையான குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்